हाय फ्रेंड्स वेलकम टू नागरकोविल तमिल एजुकेशन नाम इनकी एयरटेल आप मूलमा एप्पडी रीचार्ज पण्णुरेन्नु सोल्लि पार्क्क पोरोम फर्स्ट एयरटेल आप ओपन पण्णिक्कलाम இதுவரைக்கும் நீங்கள் ஏர்டெல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணலைன்னா ப்ளே ஸ்டோர் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஏர்டெல் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் ஓப்பன் கொடுக்குறேன். நம்ம இந்த ஏர்டெல் ஆப் மூலமாக எலக்ட்ரிசிட்டி பில், ஃபோன் ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், போஸ்ட் பெய்ட், டிடிஹெச், ப்ராட்பேண்ட், லேண்ட்லைன் பில், புக் சிலிண்டர், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ், இது கூட இன்னும் மோர்ங்கிறத கிளிக் செய்தால் இதனுடைய ஃபெசிலிட்டிஸ் நீளமாக போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பில், பைப்டு கேஸ், ப்ரீபெய்டு டேட்டா கார்ட், போஸ்ட்பெய்டு டேட்டா கார்ட், லோன் இஎம்ஐ, முனிசிபல் டேக்ஸ், கேபிள் டிவி, ஹவுசிங் சொசைட்டி, முனிசிபல் சர்வீஸ்னு இதனுடைய பட்டியல் நீளமாக போயிட்டே இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி ஏர்டெல் ஃபோன் ரீசார்ஜை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ரீசார்ஜை கிளிக் செய்யலாம். அடுத்து மொபைல் சார்ஜை கிளிக் செய்கிறேன். என்டர் நேம் ஆர் நம்பரில் எந்த ஏற்ற மொபைலுக்கு நாம் ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதில் நாம் நமக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், மற்றவங்களுக்கு நாம் ரீசார்ஜ் பண்ணலாம். அடுத்ததான் ஆல் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த ரீசார்ஜ் பேக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ரீசார்ஜ் பண்ணால் மை கார்ட்ஸுக்கு கீழே நியூ கார்டுன்னு வரும், அதை கிளிக் செய்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். நம்மளுடைய ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸை இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கணும். கார்டு நம்பரில் ஏடிஎம் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்து நேம் ஆஃப் கார்டில் விசா கார்டா மாஸ்டர் கார்டான்னு சொல்லிவிட்டு உங்கள் கார்டு எதுவோ அதை டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக கார்டில் உள்ள எக்ஸ்பைரி டேட்டை டைப் பண்ணிக்கோங்க. இங்கே கார்டில் உள்ள சிவிவி நம்பரை டைப் பண்ணுங்கள். இப்போ நம்முடைய பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்ததான் பேங்க்லேருந்து நமக்கு நம்முடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை இங்கே என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுங்க. இப்போ எனக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு, அதாவது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ரீசார்ஜ் ஆன டீட்டெயில்ஸும் இது கூடயே வந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இனியும் இது மாதிரி எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு சொல்லிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.